தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு. தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதும் இல்லை, வருத்த மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை. அக்கினிப்பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அவர் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி வெளி நிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். அவர் ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். திரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தளவுகிறது போல தளவித் திரிகிறார்கள். ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு, தீமையானது தன் வாயை மூடும். வருத்தம் மண்ணில் இருந்து முளைக்கிறது இல்லை. யோபுவுக்கு வியாதியும் வாதையும் உண்டாயிற்று. கர்த்தர் யோபுவை தம்முடைய நீதியினால் தண்டிக்கிறார் என்று எலிப்பா சொல்லுகிறார். யோபு ஒரு மாய்மாலக்காரர் என்றும் அவர் மீது குற்றம் சொல்லுகிறார். யோபு தன்னுடைய சம்பத்தை எல்லாம் இழந்து விட்டார். அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் மரித்து போனார்கள். இவையெல்லாம் யோபுவின் பாவத்திற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட நீதியான தண்டனை என்று எலிப்பாஸ் வியாக்கியானம் சொல்லுகிறார். ஒவ்வொரு தீங்கிற்கும் ஒவ்வொரு வருத்தத்திற்கும் ஒரு காரணம் உள்ளது என்று எலிப்பாஸ் விவாதம் பண்ணுகிறார். எலிப்பாஸின் வார்த்தைகள் யோபுவுக்கு மிகுந்த வருத்தத்தை உண்டாக்கிற்று. யோபு ஏற்கனவே வேதனையில் இருக்கிறார். எலிப்பாஸின் வார்த்தைகள் அவருடைய வேதனையை அதிகரிக்க செய்கிறது. எலிப்பாஸ் இதற்கு மேலும் யோபுவின் வருத்தத்தை அதிகரிக்க செய்யாமல் அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளையும் அவரை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். எலிப்பாஸின் வார்த்தையில் இதுவரையிலும் கோபமும் நியாயம் தீர்ப்பதும் இருந்தது. இப்போதோ அவர் அன்பான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறார். தான் இதுவரையிலும் கடினமான வார்த்தைகளை பேசியதற்கு மனம் வருந்துவது போல எலிப்பாஸ் இப்போது மென்மையான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறார். எந்த தீங்கும் எந்த வருத்தமும் தானாய் உண்டாவதில்லை. நம்முடைய வருத்தத்திற்கும் வேதனைக்கும் உபத்திரவங்களுக்கும் ஏதாவது நீதியான காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் மனுஷருக்கு வருத்தம் வராது என்பது எலிப்பாஸின் விவாதம். இது பற்றி சொல்லும் போது தீங்கு புழுதியில் இருந்து உண்டாகிறதும் இல்லை, வருத்தம் மண்ணில் இருந்து முளைக்கிறதும் இல்லை என்று சொல்கிறார். துன்மார்க்கருக்கு தீங்கும் வருத்தமும் உண்டாகும் போது அவர்கள் யார் மீதும் குற்றம் சொல்லக்கூடாது, சூழ்நிலைகள் மீதும் குற்றம் சொல்லக்கூடாது, காலம் சரியில்லை என்று சொல்லி காலத்தையும் குற்றம் சொல்லக்கூடாது. தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற தீங்குக்கும் வருத்தத்திற்கும் தாங்களே காரணம் என்பதை ஏற்றுக்கொண்டு துன்மார்க்கர் தங்கள் மீதே குற்றம் சொல்லிக் கொள்ள வேண்டும். கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமோய் புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும், பாவம் பாவிகளை அழிக்கும், பாவத்தின் சம்பளம் மரணம். மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். மனுஷனுக்கு இந்த உலகத்தில் உபத்திரவங்களும் பாடுகளும் வேதனைகளும் உண்டு. நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கும் காலம் வரையிலும் தீங்குகளையும் வருத்தங்களையும் எதிர்பார்த்தே ஜீவிக்க வேண்டும். அவை எப்போது வேண்டுமானாலும் நமக்கு வரலாம் என்னும் சிந்தனை நமக்குள் இருக்க வேண்டும். மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் என்று எலிப்பாஸ் சொல்லுகிறார். எலிப்பாஸ் இந்த வாக்கியத்தை சொன்னாலும் அவர் எல்லா மனுஷரையும் பொதுவாக சொல்லாமல் பாவியான மனுஷனையே குறிப்பிட்டு சொல்லுகிறார். நம்முடைய சரீரம் பலவீனமானது, மண் பாண்டத்திற்கு ஒப்பானது, எளிதில் உடைந்து போகக்கூடியது. நம்முடைய சந்தோஷம் நிலையானது அல்ல. நம்முடைய ஐஸ்வர்யம், சுகவாழ்வு, ஆரோக்கியம் ஆகிய எதுவும் நிலையானது அல்ல. அவை எல்லாமே மாயை. அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷருக்கு தீங்கும் வருத்தமும் தானாய் வருகிறது. இவையெல்லாம் இயற்கையாகவே வருகிற காரியங்கள். ஆகையினால் நமக்கு தீங்கும் வருத்தமும் வரும்போது நாம் அவற்றை பார்த்து ஆச்சரியப்படக்கூடாது. இது ஏதோ புதுமை என்று நினைத்து பதறக்கூடாது. நமக்கு வருத்தமும் தீங்கும் வரும்போது நாம் மற்றவர்களை குற்றம் சொல்லக்கூடாது. மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வருத்தங்களையும் தீங்குகளையும் சகித்து தாங்கிக் கொள்ள வேண்டும்.
தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். யோபுவுக்கு பாடுகள் வந்திருக்கும் போது அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எலிப்பாஸ் அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். மூல பாஷையில இந்த வாக்கியம் நான் மெய்யாகவே தேவனை நாடுவேன் என்று பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு துன்பம் வரும்போது அப்படிப்பட்ட துன்பம் நமக்கு வந்தால் நாம் என்ன செய்வோம் என்று சொல்லுவது மிகவும் எளிது. நமக்கு மெய்யாகவே துன்பம் வரும்போதுதான் துன்பத்தின் வேதனை நமக்கு தெரியும். ஆகையினால் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது மிகுந்த எச்சரிப்போடும் கரிசனையோடும் சொல்ல வேண்டும். நமக்கு பாடுகள் வந்தால் நாம் இப்படி இருப்போம் என்று சொல்லுவோம். ஆனாலும் நமக்கு பாடுகள் வரும்போது மெய்யாகவே நாம் சொன்ன பிரகாரமாக நம்மால் இருக்க முடியாது. யோபுவுக்கு ஆலோசனை சொல்லும் போது எலிபாஸ் தனக்கும் ஆலோசனை சொல்லிக் கொள்கிறார். யோபுவை போல தனக்கு துன்பம் வந்தால் தான் என்ன செய்வேன் என்று தெளிவுபடுத்துகிறார். யாருக்கு துன்பம் வந்தாலும் அவர்கள் தங்கள் துன்பத்தை தேவனிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அதுவே ஞானமான காரியம். நாம் தேவனிடத்தில் ஜபம் பண்ணும் போது தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக் கொள்கிறோம். தேவன் நம்மீது அன்பாகவே இருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் எல்லாவற்றையும் இழந்து போகலாம். ஆனாலும் தேவனிடத்தில் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை இழந்துவிடக்கூடாது. நம்முடைய பாடுகளில் நாம் பல காரியங்களை மறந்து விடலாம். ஆனாலும் தேவனிடத்தில் ஜெபிக்க மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள மறந்துவிடக்கூடாது. எல்லோரும் நம்மை கைவிட்டாலும் நம்முடைய கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் என்னும் நிச்சயம் நமக்குள் உண்டாக வேண்டும். ஒருவன் துன்பப்பட்டால் அவன் கர்த்தரிடத்தில் ஜெபமண்ண கடவன் என்று யாக்கோபு சொல்லுகிறார். சரீரத்தில் வியாதியும் வேதனையும் வரும்போது நம்முடைய இருதயமும் வேதனைப்படும். தேவனிடத்தில் நம்முடைய நியாயத்தை ஒப்புவிப்பதுதான் நம்முடைய இருதயத்தின் வேதனைக்கு நல்ல ஔஷதம். கர்த்தரே நம்முடைய காயங்களை கட்டி நம்மை குணப்படுத்துகிறவர். எலிபாஸ் இந்த சத்தியத்தை உணர்ந்தவராக தன்னை தேவனுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறார். தன்னுடைய பிரச்சனைகளையும் நியாயத்தையும் தேவனுடைய பாதபடியில் சமர்ப்பிக்கிறார். துன்பத்திலும் ஆசீர்வாதத்திலும் மனுஷர் செய்ய வேண்டிய காரியங்கள். தேவனை நாட வேண்டும். நம்முடைய நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். பெரிய காரியங்கள். தேவனை தேடுமாறும் தேவனிடத்தில் தன்னுடைய நியாயத்தை ஒப்புவிக்குமாறும் எலிபாஸ் யோபுவுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமையான குணாதிசயங்களையும் எலிபாஸ் அறிவிக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். தேவனால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாய் தேவன் தமக்கு பிரியமான கிரியைகளை நடப்பிக்கிறார். தேவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களாகும். அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். மனுஷர் மத்தியில் கர்த்தருடைய மகத்துவமான கிரியைகள். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கிறார். துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அவர் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணுகிறார். வெளிநிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். திரியாவரக்காரரின் ஆலோசனையை கவிழ்த்து போடுகிறார். அவர்கள் பகற்காலத்தில் அந்தகாரத்திற்கு உள்ளாகிறார்கள். மத்தியான வேளையில் இரவில் தடவுகிறது போல தடவி திரிகிறார்கள். எளியவனை அவர்கள் வாயில் இருந்து பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். தரித்திரனுக்கும் எளியவனுக்கும் தேவை உள்ளவனுக்கும் ஒடுக்கப்பட்டிருக்கிறவனுக்கும் நம்பிக்கையும் மீட்பும் உண்டாகும் விதமாக கர்த்தர் இந்த கிரியைகளையெல்லாம் செய்கிறார். இயற்கையில் பல காரியங்கள் நடைபெறுகிறது. இவற்றில் அநேக காரியங்களை நம்மால் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவையெல்லாம் நமக்கு ரகசியமாகவே இருக்கிறது. கற்றறிந்த ஞானிகளும் தத்துவ மேதைகளும் இயற்கையின் காரியங்களை விவரிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். தேவன் செய்கிற பெரிய காரியங்களை அவர்களாலும் ஆராய்ந்து தெளிவுபடுத்த முடியவில்லை. தேவன் தம்முடைய தெய்வீக பராமரிப்பின் பிரகாரம் சர்வ சிருஷ்டிகளையும் போஷித்து வழிநடத்துகிறார். ஆ தேவனே, ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன் என்று
அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார். ரோமர் 11:33-36. தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். தேவனுடைய வல்லமை ஒருபோதும் குறைந்து போவதில்லை. முடிவு காலம் வரையிலும் தேவன் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் கிரியை செய்து கொண்டே இருப்பார். எலிபாஸ் தேவனுடைய மகத்துவத்தை எடுத்துச் சொல்லி யோபுவை கடிந்து கொள்கிறார். யோபு மதியீனமாய் தேவனோடு தர்க்கம் அணுகிறார் என்றும் அது அவருடைய தப்பிதம் என்றும் எலிபாஸ் யோபுவிடம் சொல்லுகிறார். தேவனுடைய வல்லமைக்கும் சர்வ ஆளுகைக்கும் எலிபாஸ் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறார். தேவன் இயற்கையின் ராஜ்யத்தில் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அவர் பூமியின் மேல் மலையை வருஷிக்க பணிகிறார். வெளி நிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார். தேவனுடைய பொதுவான பராமரிப்பு சர்வ சிருஷ்டிகளுக்கும் ஈவாக கொடுக்கப்படுகிறது. சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்தில் இருந்த மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பணியை இருந்ததில்லை என்று பர்னபாவும் பவுலும் சொன்னார்கள். அப்போஸ்தலர் 14:16-17. கர்த்தர் மனுபுத்திரர் மத்தியிலும் பெரிய காரியங்களை செய்கிறார். அவர் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கிறார். துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாய் சத்துருக்கள் தந்திரமாய் யோசனை செய்து தீங்கு செய்ய முயற்சி செய்கிறார்கள். அவருடைய தந்திரங்கள் எல்லாம் அபத்தமாய் போகும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவர்கள் வைத்திருக்கிற கண்ணிகள் செயல் இழந்து போகும். அகித்தோப்பேல், சன்பல்லாத், ஆமான் ஆகியோர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தந்திரமாய் யோசித்தார்கள். அவையெல்லாம் வாய்க்காதே போயிற்று. யூதா கோத்திரத்திற்கு விரோதமாக சீரியரும் எப்ராயீமரும் ஒன்று சேர்ந்தார்கள். தேவனுடைய இஸ்ரவேலுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரரும் அமலேக்கியரும் ஒன்று சேர்ந்தார்கள். அவருடைய முயற்சிகள் எதுவும் வாய்க்கவில்லை. கர்த்தர் அவர்களுடைய தந்திரங்களை அபத்தமாக்கி போட்டார். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாகவும் எழும்பின பூமியின் ராஜாக்களும் பிரபுக்களும் முறிந்து போனார்கள். கர்த்தர் ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். திரியா வரக்காரரின் ஆலோசனைகளை கவிழ்த்து போடுகிறார். புறஜாதியாரில் ஞானிகள் என்று பெயர் பெற்றவர்கள் தேவனுக்கு முன்பாக மூடராயிருக்கிறார்கள். அவர்களுடைய தத்துவங்கள் தேவனுடைய சத்திய உபதேசத்திற்கு முன்பாக மாயையாயும் வீணானதாயும் இருக்கிறது. புறஜாதியாரின் ஞானிகள் பகற்காலத்திலே அந்தகாரத்திற்கு உள்ளாகிறார்கள். அவர்கள் மத்தியான வேளையில் இரவில் தடவுகிறது போல தடவி திரிகிறார்கள். இந்த உலகத்தின் ஞானம் கர்த்தருடைய பார்வையில் பைத்தியமாயிருக்கிறது. அவர்களுடைய உலக ஞானம் அந்தகார இருளுக்கு ஒப்பானது. தேவனுடைய சத்திய உபதேசம் எளிமையாகவும் தெளிவாகவும் இருந்தாலும் புறஜாதியாரால் அவற்றை புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவனை பற்றிய சத்தியம் பகற்காலத்து வெளிச்சத்தைப் போல இருந்தாலும் அவர்கள் விக்கிரக ஆராதனையின் அந்தகாரத்திற்குள் சிறைப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். விக்கிரக ஆராதனைக்காரருடைய ஆவிக்குரிய கண்கள் மங்கி போயிருக்கிறது. அவர்கள் தேவனுடைய தெளிவான சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாமல் மத்தியான வேளையாக இருந்தாலும் இரவில் தடவுகிறது போல தடவி திரிகிறார்கள். அவர்களுடைய சுய ஆலோசனைகளே அவர்களுடைய மனக்கண்களை குரலாக்கி போடுகிறது. அவர் நம்பிக்கை உள்ளவர்களுடைய வாக்கை விலக்கி முதிர் வயது உள்ளவர்களின் ஆலோசனையை வாங்கி போடுகிறார். அவர் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வர பணிகிறார். பலவான்களின் கச்சையை தளர்த்து போக பண்ணுகிறார். ரிப்பீட், பலவான்களின் கச்சையை தளர்ந்து போக பண்ணுகிறார். அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். அவர் ஜாதிகளை பெருகவும் அழியவும் பண்ணுகிறார். அவர் ஜாதிகளை பரவவும் குறுகவும் பண்ணுகிறார். அவர் பூமியில் உள்ளவருடைய அதிபதிகளின் நெஞ்சை அகற்றி போட்டு அவர்களை வழியில்லாத அந்தகாரத்திலே அலைய பண்ணுகிறார். அவர்கள் வெளிச்சமற்ற இருளிலே தடவி திரிகிறார்கள். வெறித்தவர்களைப் போல அவர்களை தடிமாறி திரிய பண்ணுகிறார் என்று யோபு கர்த்தரை பற்றி சொல்லுகிறார். கர்த்தர் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கிறார். இருதயத்தில் தாழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பிறருடைய துக்கத்தில் பங்கு பெற்று அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவார்கள். துக்கிக்கிறவர்களை கர்த்தர் ரட்சித்து உயர்த்துகிறார். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி
இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஏசாயா 33:15-16. ஒரு சிலருடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாய் இருக்கும். கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைப்பதற்கு அவர்களை உற்சாகப்படுத்தும். நாம் சோதனைகளையும் வேதனைகளையும் சந்திக்கும் போது கர்த்தர் நமக்கு செய்கிற உதவிகளை மற்றவர்களுக்கும் சாட்சியாக சொல்ல வேண்டும். இதனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்திற்கும் பலவான்களின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு என்றும் தீமையானது தன்னை வாயை மூடும் என்றும் எலிப்பா சொல்லுகிறார். தேவனுடைய மகிமை உதவியற்றவர்களுக்கு உதவியையும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் கொடுக்கிறது.